வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜோ. டுடே நம்ம டைம்ஸ் ஆஃப் டெக்ல பார்க்க போறது பேடிஎம் ஆப். பேடிஎம் ஆப் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லேருந்து தெருமுனையில் இருக்க அண்ணாச்சி கடை வரைக்கும் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆப்போட யூஸ், அந்த ஆப்போட இன்ஃபர்மேஷனை பற்றி வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். பேடிஎம் ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ப்ளே ஸ்டோரில் பேடிஎம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பேடிஎம் ஆப் இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு அன்இன்ஸ்டால் ஓப்பன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணலாம். பேடிஎம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜ் இப்படி இருக்கும். ஸோ இங்கே உங்களோட லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணி கண்டினியூ கிளிக் பண்ணுறேன். இப்போ கிரியேட் எ நியூ அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மொபைல் நம்பரில் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். கிரியேட் எ பேடிஎம் பாஸ்வேர்டில் உங்களோட பேடிஎம் பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இமெயில் ஐடி ஆப்ஷனல், நீங்கள் கொடுக்கவும் செய்யலாம், கொடுக்காமலையும் போகலாம். இப்போது உங்களோட என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் உங்களோட பேன் கார்டு டீடைல்ஸும் ஆதார் கார்டு டீடைல்ஸும் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இங்கே இருக்க டூ இட் லேட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணலாம். இப்போது நமக்கு நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு பேடிஎம் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பார்க்க போகிறது பேடிஎம்மை யூஸ் பண்ணி மணியை சென்ட் அண்ட் ரிசீவ் எப்படி பண்ணணும்னு. பேடிஎம்மில் மணியை ரெண்டு விதமாக சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணலாம். ஒன்று, நம்ம ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர். ரெண்டாவது, பேடிஎம் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும்போது உங்களுக்கு க்யூஆர் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் க்ரியேட் ஆகும். அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் மணியை சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனாக மணியை எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேடிஎம்மோட டாப் ஆஃப் த பேஜில் பேன்ற ஒரு ஆப்ஷன் நம்ம பார்க்க முடியும். அந்த பே ஆப்ஷன் எப்படி நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்கள் பேடிஎம்மை செக்யூராக வச்சுருக்க உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக் போடணும்னா நீங்கள் இங்கே ஸ்க்ரீன் லாக்கை போட்டுக்கலாம். இல்லைனா ஐ வில் டூ இட் லேட்டர், அதாவது அப்புறமா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஷன் பார்க்குறீங்க மொபைல் நம்பர்னு சொல்லிவிட்டு. அந்த மொபைல் நம்பரில் நீங்கள் யாருக்கு மணியை சென்ட் பண்ணணுமோ அவங்களோட பேடிஎம் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டீட்டெயில்ஸை உங்களுக்கு காட்டும். இல்லைனா டவுனில் இருக்க க்யூஆர் கோடில் அவங்களோட பர்சனல் க்யூஆர் கோடை காட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் காட்டும், அவங்களுக்கு நீங்கள் மணியை சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பர்சனல் க்யூஆர் கோட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிக்க டாப் ஆஃப் த பேஜில் அந்த நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் க்யூஆர் கோட் ஷோ பண்ணும். அதை யூஸ் பண்ணி மற்றவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் மணியை ரிசீவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிசீவ் பண்ணுற மணியெல்லாம் உங்களோட பாஸ்புக்கில் போய் சேவ் ஆகிருக்கும்.
ஸோ பாஸ்புக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யாருக்கிட்டேருந்தெல்லாம் மணியை ரிசீவ் பண்ணிங்களோ உங்களோட பேலன்ஸ் எவ்வளவோ ஷோ பண்ணும். பேடிஎம்மில் நம்ம பார்க்க வேண்டிய செக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, பட் நம்ம இன்னைக்கு பார்த்தது ஒன்லி சென்ட் அண்ட் ரிசீவ் மட்டும்தான். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.